வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ரெண்டு வாழ்த்துக்கள் ரெண்டு வாழ்த்துக்கள் பாய் அப்படியே போய் ஒரு எல்லோருக்கும் வணக்கம். 2020-22 தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தேர்தலில் நாங்கள் தமிழ் தயாரிப்பாளர்களின் நலன் காக்கும் அணி சார்பாக போட்டியிடுகிறோம். தலைவராக நான் போட்டியிடுகிறேன். செயலாளராக ராதாகிருஷ்ணன் அண்ணனும் கேஜேஆர் அவர்களும், துணைத் தலைவராக சிவசக்தி பாண்டியன் அவர்களும் ஆர்கே சுரேஷ் அவர்களும், பொருளாளராக சந்திரபிரகாஷ் ஜெயின் அவர்களும் போட்டியிடுகிறார்கள். நாங்கள் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் எல்லாருக்கும் அனுப்பிச்சிருக்கோம். அதுபடி ஜெயிச்சு வந்தோன்னே நாங்கள் செய்வோங்கிறத தெரிவிக்கிறோம். கடந்தவை பற்றி பேசி இப்போ பயன் இல்லை, எதிர்கால திட்டங்களை பற்றி தான் பேசணும். அதனால் இப்போதைக்கு நாங்கள் வெற்றியடைந்து வந்தால் தயாரிப்பாளர்களுடைய ஒட்டுமொத்த நலனுக்காக பாடுபடுவோம். என்ன ஜெயிச்சு வந்தோடனே பொதுக்குழு என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுக்குள்ள நடவடிக்கைகள் மேற்கொள்ளும். அது எல்லாருக்கும் தேர்தல் அறிக்கையை அனுப்பிச்சிருக்கிறோமா? இப்போ பிரஸ்ல உங்க அனுப்பி பிரஸ் மீட் பிரஸ்ல கொடுத்துக்கிறோம், நீங்கள் அதை பார்த்துங்க. தயாரிப்பாளர்கள் வந்து 1.5 வருஷமா தனி அதிகாரியின் கீழே இருக்கிறதுனால தனி அதிகாரி தேர்தல் அறிவிச்சிருக்காங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு நல்ல தீர்ப்பு வரும். அனைவரும் எதிர்பார்க்கிற ஒரு எதிர்காலத்தை தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் நாங்கள் வழங்குவோம். இதுக்கு முன்னாடி நடந்த 3 வருஷமாக நலத்திட்டம் 1.5 வருஷம் நலத்திட்டங்கள் எதுவுமே தயாரிப்பாளர்கள் கிடைக்காம இருந்தது. அதுவும் தொடரும், வந்ததுக்கப்புறம் அது கண்டிப்பாக தொடரும். அதனால அதுவும் குறிப்பாக சிறுபட தயாரிப்பாளர்கள் நலனை மையப்படுத்தி
பல திட்டங்களை நாங்க அறிவிச்சிருக்கிறோம் அது வர எதிர்கால வர இருக்கிற பத்திரிகையாளர் சந்திப்புல அதை நாங்க விரிவாக உங்களுக்கு தரோம் அதன்படி இந்த அணி மிகப்பெரிய சாதனையை எதிர்காலத்தில் சாதிக்கும் இப்ப உள்ள காலகட்டத்துல இந்த சூழ்நிலையில அதுவும் கொரோனா போன்ற ஒரு நோய்கள்ல இருந்து எங்களோட தயாரிப்பாளர்கள் மக்களும் எவ்வளவு அவதிப்படுறாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் அந்த சூழ்நிலையில எங்க தயாரிப்பாளர் சங்கத்தோட தேர்தல் வந்திருக்கு இது முன்னாடி இருந்த பிரச்சனை இனிமே நடக்க போற பிரச்சனைகள் நாங்க வந்துட்டா பிரச்சனைகளுக்கு இடம் இருக்காது ஏனா நாங்க ரொம்ப தெளிவா இவங்க ஒரு ரெண்டு வருஷமா எல்லா அணியும் ஆரம்பிச்சு அது எப்படி பண்ண போறோம் சங்கத்துக்கு எது நல்லதுன்னு எல்லாத்தையும் முடிவு பண்ணி ஒரு ஒரு நல்ல ஒரு அருமையான டீம் இன்னைக்கு தேனாண்டால் ராமநாராயணன் ஐயாவை பத்தி உங்களுக்கு தெரியும் திரைத்துறைக்கு எவ்வளவு செஞ்சிருக்காருன்னு அவரோட மகன் வந்து தலைவரா நிக்கிறாரு அதுக்கு எல்லாரோட ஆதரவையும் தெரிவிச்சுட்டு அதுவும் ப்ரெஸ் நீங்க தான் வந்து ரொம்ப முக்கியம் எல்லாரும் நீங்கள் உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும் வந்து நல்லது செய்யறதுக்காகவும் நலனுக்காக தயாரிப்பாளர் நலனுக்காக மட்டுமே வந்து இந்த தேர்தலில் நிற்கிறோம் அதை சொல்லிக்கிறோம் சின்ன அது ரிலீஸுக்கு பாடுபட்டுருக்காங்க தேட்டருக்காரங்கள்ட்ட கரெக்டாக பேசி சின்ன படங்களுக்கு வேணால் ப்ராப்பர் ரிலீஸு அதுக்குள்ளான பிளேஸ்மெண்ட் எல்லாமே கரெக்டாக பண்ணுறதுக்குள்ள சில திட்டங்களை நம்ம பண்ணி வச்சுருக்கோம் அதையும் நாங்கள் தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கோம் அதில் அதே மாதிரி இந்த ஓடிடியில் வந்து வெளியிடுறப்போ பெரிய படங்களை ஈஸியாக வாங்கிடுறாங்க சின்ன படம் பக்கமே அவங்க போக மாட்டாங்க சீண்ட மாட்டாங்க அதுக்கு வந்து ஏதாவது வழிமுறைகள் கண்டிப்பாக ஓடிடிங்கிறது வந்து தயாரிப்பாளர்களோட சின்ன படங்களுக்குள்ள ஒரு வருமானத்தோட ஒரு ஒரு பார்ட்டு அதுக்கு வந்து சங்கம் வந்து அதுக்குள்ளே ஃபுல் சப்போர்ட்டாக வந்து சின்ன படங்களுக்குள்ள ஏன்னா பெரிய படங்கள் நீங்கள் கேட்ட மாதிரி பெரிய படங்களுக்கும் எல்லாரும் வாங்கிட்டு போயிடுறாங்க சின்ன படங்களுக்கு அதுக்குள்ளே இதுவே இல்லை அதுக்குள்ளே இது வந்து இங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் ஓப்பன் பண்ணுற மாதிரி இல்லைன்னா நாங்களே அவங்களுக்கு பேசி அது ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டு ஃபியூச்சரிஸ்டிக்கை திங்க் பண்ணி அதுக்குள்ளே நிறையா ஓடிடி ஒன்று தான் இருக்குது சினிமாவில் பல வகையில் வருமானம் வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் வருமானம் வரக்கூடிய ஃபியூச்சரிஸ்டிக் டெவலப்மெண்ட் எல்லாமே இருக்குது அதை வந்து இங்கே வந்து இன்றைக்கி வந்து அதுக்குள்ளே அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம் அதை பிளான் பண்ணி தான் தேர்தல் இருக்குது முன்னாள் செயலாளர் என்ன சார் ஆல்ரெடி நாங்கள் வந்து தயாரிப்பாளர்களுக்கு எல்லாருக்கும் அனுப்பிச்சிட்டோம் அடுத்த வாரம் ப்ரெஸுக்கும் நம்ம அதை வந்து சரி பண்ணி கொடுக்கலாம் ஓப்பன் டிக்ளரேஷன் பாண்டி என்ன கருத்து சொல்லுங்க சொல்லுங்க சார் அனைவருக்கும் வணக்கம் இந்த தேர்தலில் சிவசக்தி பாண்டியன் நான் இந்த தேர்தலில் வந்து துணைத் தலைவராக நிற்கிறேன் நான் என்னுடைய தம்பி முரளி அவர்களுடைய தலைமையில் நான் நிற்கிறேன் இந்த தேர்தலில் போட்டியிடும் எங்களுடைய சக தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் எங்கள் அணியின் சார்பாக அவங்க வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த கவுன்சிலில் முன்னாள் தலைவர்கள் எவ்வளோ பேர் எவ்வளோ அந்த புகழையும் பேரையும் சேர்த்து வைத்துட்டு போனாங்க ஆனால் குறிப்பாக எங்கள் அண்ணன் பாசமிகு அண்ணன் அமரர் ராமநாராயணன் அவர்கள் தலைமையில் தான் இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒரு பொற்காலகமாக இருந்தது அந்த பொற்காலமான அந்த சங்கத்தின் பேரும் புகழையும் மீட்டு மீண்டும் அவருடைய மகன் தலைமையில் அந்த சங்கத்தை ஒரு புத்துணர்ச்சியோடும் ஒரு புது பொலிவுடனும் திரைப்பட தயாரிப்பாளர் மட்டுமல்லாமல் படம் எடுக்கும் அனைத்து தயாரிப்பாளர்களும் சிறப்பாக இழந்த பொருளாதார வாழ்வாதார இருக்கிற சூழல் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் மீட்டெடுத்து இந்த சங்கத்தை மீண்டும் ஒரு நல்ல ஒரு தரம் வாய்ந்த ஒரு புத்துணர்ச்சியோடு கொண்டு வரதான் நாங்கள் அத்தனை பேரும் இங்கே இறங்கி இதில் வந்திருக்கோம் நிச்சயம் அது நடக்கும் நிறைய விஷயங்கள் திருப்பி அடுத்த பிரச்சனை உங்கள்கிட்ட பேசுகிறோம் கேட்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் ஜெயிச்சுட்டு அவங்க அவங்க வேலையை பார்த்துடுறாங்க அப்படின்றாங்க இன்னொன்று இது ஒரு கேள்வி பாரதி ராஜா தனியாக போயிட்டாரு இந்த சங்கமே வேணான்ட்டு இப்போ படம் எடுக்கிற முக்கியமான ப்ரொடியூசர்லாம் என் கூட தான் இருக்காங்க நடப்பு தயாரிப்பாளர் சங்கம் அப்படின்னு போயிட்டாங்க அப்படி போகிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணிட முடியும் இல்லை நடப்பு தயாரிப்பாளர் சங்கம்னு போனவங்க அவங்க இன்னமும் நம்ம மெம்பராக தான் இருக்காங்க இந்த சங்கத்துலேயும் அவங்க மெம்பர் தான் இங்கே அவங்களுக்கும் அந்த எல்லா உரிமையும் இப்போ வரைக்கும் இருக்குது அவங்க நாங்கள் ஜெயிச்சு வந்தால் அவங்களோட சேர்ந்து பேசி எல்லாம் ஏன்னா இங்கே சேர்ந்து இருந்தால் தான் ஏன்னா நலிந்த தயாரிப்பாளர்கள் நீங்கள் ஒரு வார்த்தை சொல்கிறீங்க அது வந்து இது பிரிஞ்சிருந்தால் அது எதையுமே சரி பண்ண முடியாது எல்லாருமே சேர்ந்து அது ஒரு முடிவு பண்ணணும் அது ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே நடவடிக்கைகள் சேர்ந்து பண்ணக்கூடிய எடுக்கப்படும் இது வந்து நாங்கள் மட்டும் எங்களால் மட்டும் தனியாக செய்ய முடியாது மத்திய மாநில அரசாங்கத்தோடையும் சேர்ந்து அதோட அனுசரித்து போனால் தான் இந்த தொழில் சிறக்கும் அவங்க
அந்த மாதிரி பிளான் பண்ற மாதிரி தான் சார் இருக்கு. நன்றி வணக்கம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் கை கொடுங்க. சார் இங்க பாத்து போடுங்க. சார் இங்க பாத்து போடு. போட்டு போட்டு சார் இங்க பாத்து போடுங்க. சார் சார் இங்க பாத்து போடுங்க. சார் எல்லாரும் கை கொடுங்க. போடுறேன். ஒரு நிமிஷம் வணக்கம். எல்லாம் வல்ல இறைவன் அருளால் இன்று தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் இந்த 2022க்கான இந்த தேர்தலில் சத்தியத்தை தர்மத்தை நியாயத்தை உண்மையை நெஞ்சுரத்தை நிலைநாட்ட நாங்கள் இன்று காலை எல்லாம் வல்ல இறைவன் அருளால் எங்களுடைய வேட்புமனு தாக்கலை எங்கள் என் சார்பாகவும் என்னுடைய அணியின் சார்பாகவும் நாங்கள் இங்கே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய ஊடகத்துறை நண்பர்களுக்கு எங்கள் அணியின் சார்பாக என்னுடைய காலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இங்கே இந்த தேர்தலிலே என்னை முன்மொழிந்த என்னை வலியுறுத்தி என்னை நிச்சயமாக இங்கே நிற்க வேண்டும் என்ற ஒரு நல்ல உறுதியுடன் உதாரணத்துக்கு இங்கே ஒரு நான் அமர்வதற்கு ஒரு இருக்கை போடப்பட்டிருந்தது, ஒரு நாற்காலி போடப்பட்டிருந்தது, ஒரு சேர் போடப்பட்டிருந்தது. அந்த நாற்காலி சரியில்லை, அந்த நாற்காலியை சரியில்லை என்றது சரியான நாற்காலியை இங்கே மாற்றி அமைத்த மன்னனை உங்கள் முன்னால் பார்த்தீர்கள். ஒரு டைரக்டோரியல் டச்சோட சொல்கிறேன். அதே போல் ஒரு சேரில் உட்கார்கள் த சேர் பர்சன் த சேர்மேன் என்று சொல்வார்களே, அந்த சேருக்கு ஒரு தகுதியான மனிதரை ஒரு நல்ல ஒரு தயாரிப்பாளரை நல்ல மனிதனே உள்ள ஒருவரை உருவாக்க வேண்டும். நல்ல ஒரு உழைப்பாளியை ஒரு போராளியை நெஞ்சுற முக்கியவரை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடியவரை எந்த அரங்கத்தில் வேண்டுமானாலும் எந்த சபையில் வேண்டுமானாலும் யாரிடத்தில் வேண்டுமானாலும் எதை எடுத்து சொல்ல வேண்டும் எப்படி எடுத்து சொல்ல வேண்டும் என்னமா எடுத்து சொல்ல வேண்டும் அதாவது சத்தத்தோடும் சொல்ல வேண்டும் சட்டத்தோடும் சொல்ல வேண்டும் உறக்க சொல்ல வேண்டும் உண்மையை சொல்ல வேண்டும் தன்மையாக சொல்ல வேண்டும் என்று உணர்ந்த ஒருவரை நிறுத்த வேண்டும் என்று என் தம்பி மன்னன் ஃபிலிம்ஸ் மன்னன் அவர்கள் என்னை அவர் முன்மொழிந்தார். என்னை அவர் முன்மொழிந்ததை போல அத்தனை பேர் நான் நிற்க வேண்டும் என்று இந்த சங்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நல்ல மனம் படைத்தவர்கள் அத்தனை பேரும் வலியுறுத்திய காரணத்தால் தான் இந்த தேர்தலில் நான் இங்கே தலைவர் பதவிக்கு போட்டு நான் தயக்கங்களையெல்லாம் மீறி இங்கே இந்த சங்கத்துக்கு ஏக்கம் இல்லாமல் மூடி வைத்திருக்க வேண்டும் என்று இல்லாமல் இந்த கொரோனா நேரத்திலே முகத்தை மாஸ்க் போட்டு முகமூடி போட்டு மூடி வைத்திருக்கலாம், எங்களுடைய சங்கத்தை மூடி வைக்க கூடாது, இது இயங்க வேண்டும் இதற்கு இயக்க வேண்டும் என்பதற்காக அந்த இயக்கத்தை உருவாக்குவதற்காக நீங்கள் வேண்டுகோள் விடுத்தவுடன் எப்படி முகமூடியை எடுத்துவிட்டு இங்கே உரையாற்ற வந்தேனோ அதை போல நான் தலைவர் பதவிக்கும் அதை போல என் தம்பி மன்னன் ஃபிலிம்ஸ் மன்னன் அவர்கள் செயலாளர் பதவிக்கும் அதை போல என்னுடைய அன்பு தம்பி சந்திரபோஸ் அவர்கள் இன்னொரு செயலாளர் பதவிக்கும் எங்கள் அணியின் சார்பிலே நாங்கள் அதே போல எங்களுடைய பொருளாளர் பதவிக்கு வயதிலே மூத்தவர் என்னை தலைவர் பதவியில் நிற்க வேண்டும் என்று ஏற்றவர் என் அன்புக்கு சகோதரர் அன்புக்குரிய அண்ணன் பண்பட்டவர் பலகாலம் இந்த தயாரிப்பாளர் சங்கத்தின் உணர்வை உணர்ந்தவர் அனுபவம் மிக்க அன்புக்குரிய அண்ணன் கே ராஜன் அவர்கள் பொருளாளராகும். அதே போல எங்களுடைய அணியிலே பணியாற்றுவதற்கு ஒரு உறுதுணையாக இருப்போம் என்று சொல்லிவிட்டு துணைத் தலைவர் பதவிக்கு முருகன் அவர்களும் அதே போல துணைத் தலைவர் பதவிக்கு இன்னொரு துணைத் தலைவர் பதவிக்கு என் அன்புக்குரிய நண்பர் பிடி செல்லகுமார் அவர்களும் அதே போல மற்றும் இந்த ஆபீஸ் பேரர் எல்லாம் சொல்லிட்டேன். எங்களுடைய அணியின் சார்பாக செயற்குழுவிலே எங்களோடு பங்கெடுத்துக் கொள்வதற்காக எங்கள் என இளைஞர்களும் சீனியர்களானாலும் என்னுடைய நண்பர்களாக
அதாவது ஒரு தலைவராக இல்லை, என்னை ஒரு நண்பனாக பழகியவனாக என்னோடு கரங்கோக்கக்கூடிய அளவில் என் கூட வந்திருக்கக்கூடிய என்னுடைய சக தயாரிப்பாளர்கள், என் அன்பு நண்பர் உதயகுமாராக இருந்தாலும் சரி, என் அன்பு நண்பர் மனோபாலாவாக இருந்தாலும் சரி, என் அன்பு நண்பர் சக்தி சிதம்பரம் என்றாலும் சரி, என் அன்பு நண்பர் மனோஜ்குமார் என்றாலும் சரி, அதை போல இந்த தேர்தலில் நிற்பதற்காக என்னுடைய இணைய நண்பர் பருத்தி வீரன் பெற்ற என்னுடைய பெற்றெடுத்த பிள்ளையில் நடித்த என் அன்பு தம்பி சரவணன், அதை போல கேஜி பாண்டியன், அதை போல நம்முடைய பிஆர்ஓவாக பணியாற்றிய என்னுடைய திருராஜன் உற்சாவில் பணியாற்றிய என் அன்பு நண்பன் செல்வமாக இருந்தாலும் சரி, என்னுடைய அன்பு நண்பன் திருமலை மற்றும் சுரேஷ் அவர்மன் சோனி சுரேஷ் மற்றும் வைராஜ் என்னுடைய திரைப்பட தயாரிப்பாளராக என்னுடைய பண்பட்ட நண்பர் அசோக் சாம்ராஜ் மற்றும் என்னுடைய இனிய நண்பர் அல்ஹம்துலில்லா நம்முடைய ரிஷிராஜ் அவர்களும் வைராஜா அவர்களும் ஷியாம் அவர்களும் ஸ்ரீதர் அவர்களும் ஏனைய நண்பர்கள் எங்களுடைய செயற்குழுவிலை போட்டி போடுவதற்கு முன்வந்திருக்கிறார்கள். எங்களுடைய பணி என்ன என்பதை எடுத்து சொல்லிவிட்டேன். இனிமேல் எங்களுடைய அணி என்ன என்பதை இன்னும் சில பேர் விடுபட்டிருந்தாலும் அன்புக்குரிய நண்பர் ஏ எம் ரத்னம் அவர்கள் கூட வந்து கொண்டிருக்கிறார். எங்கள் அணியில யார் யார் பங்கு பெற போகிறோம் என்பதை அடுத்து உங்களுக்கு விளக்கமாக விலாவரியாக அதை எடுத்து சொல்வோம் என்று கூறி ஒரே நம்பர் ஒன், அன்றைக்கு நீங்க தான் கேள்வி கேட்டீங்க, என்னமோ இங்கே இந்த சங்கத்தில் அதிகமாக ரொம்ப பணம் இருக்குன்னு தான் எல்லோரும் போட்டி போடுறாங்க. நண்பா ஒன்று முதல்ல தெரிஞ்சிங்க, நீங்கள் வந்து கேள்வி கேளுங்க அன்பா பண்பா, ஆனால் சமயத்தில் கேள்வி கேட்க வேண்டாம் வம்பா, இருந்தாலும் என்னுடைய பதில் வரும் அம்பா, பதில் வரும் தெம்பா, ஏனென்றால் நீங்கள் எனக்கு நல்ல நண்பா. ஆனால் அதனால் வந்து இங்கே வந்து சார் நம்பர் ஒன் நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், நிதி பற்றாக்குறை நான் யாரையும் குறை கூறவில்லை. எங்களுடைய சங்கத்துக்கு நிதி பற்றாக்குறையிலே இன்றைக்கு ரொம்ப குறைஞ்ச பணம் தான் இருக்குது, அதை கூட நான் சொல்கிறதுக்கு மனசு தயங்குது. அப்படி இந்த சங்கம் இருக்குது, இந்த சங்கத்தை தூக்கி நிறுத்தணும். நம்ம சக்தி சேதம் சொன்னார் ரொம்ப ஒரு கோமா ஸ்டேஜில் இருக்குது, அதை வந்து நம்ம இது பண்ணணும்னு சொன்னேன். கோமா ஸ்டேஜை மீறி இங்கே இருக்கக்கூடிய ட்ராமா ஸ்டேஜை மீறி இதை சினிமா ஸ்டேஜாக மாற்றிடுவோம், கவலைப்படாதீங்க. ஏன்னா அந்த நிதியை தூக்கி நிறுத்துவோம், இதை தூக்கி நிறுத்துவோம், அதுக்காக நம்ம என்னென்ன பாடுபடுவோம் அப்படிங்கிற முடிவோடு தான் இங்கே வரும்போதே நாங்கள் நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிறத விட கீழே கிடக்கக்கூடியவங்களும் தூக்கி நிறுத்தி தோல் கொடுத்து தோல்வியில் துகளாதடா நண்பா என்று தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ராஜேந்தர், இது என்னோடய வாழ்க்கை வரலாறு. அதனால தான் வாழ்ந்தவங்களுக்கு போய் வாழ்த்துப்பா பாடிக்கிட்டு அங்கே வசந்தமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பூமாலை போட்டுக்கிட்டு அவங்களுக்கு பாமாலை பாடிக்கிட்டு அவங்களுக்கு பொன்னாடை போட்டுக்கிட்டு இருக்கிற டி ராஜேந்தர் இல்லை. வாழ்க்கையில் வழி இல்லாமல் கீழே பதவி இல்லாமல் இருந்தால் கூட உதவி வேணும்னு கேட்டால் அங்கே போய் நிற்கக்கூடியவேன், அந்த உதவி கரத்தை நீங்கள் நீட்டியே தீர வேண்டும் என்று என் அன்பு நண்பன் இந்த காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் இந்த சங்கத்தை நம்ம நிறுத்தணும். எங்களுடைய சங்கத்தை சிலர் என்ன சூழ்நிலை அவங்கள நான் குறை சொல்ல அவங்க உடைத்து கொண்டு சென்று விட்டார்கள். கேட்டால் பெயர் நடப்பு சங்கம், அதற்காக எங்கள் சங்கம் கிடப்பு சங்கமாக போய்விடக்கூடாது, இது துடிப்பு சங்கமாக இருக்க வேண்டும், கொள்கை பிடிப்பு சங்கமாக இருக்க வேண்டும், ஓடக்கூடிய படகுக்கு துடுப்புள்ள சங்கமாக இருக்க வேண்டும் என்ற துடிப்போடு இங்கே நாங்கள் அந்த துடிப்போடு இங்கே வந்திருக்கின்றோம். ரெண்டு அதில் என்னன்னு கேட்டாக்கா உடனே கேட்பீங்க, தயாரிப்பாளர் சங்கத்துக்கு வந்து நிற்கிறீங்களே, நீங்கள் விநியோகஸ்தர் சங்கத்தில் இருந்த நீங்கள் இங்கே வரலாமான்னு இருக்கு. நான் நல்லா சொல்கிறேன் கேட்டுங்க, காலம் ரெண்டாக பிரிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி கொரோனாவுக்கு முன்னொரு காலம், கொரோனாவுக்கு பின்னொரு காலம், அது கோமு இது கோப்பி. இன்னைக்கு கொரோனாவுக்கு பின், இந்த கொரோனாவுக்கு பின் இன்றைக்கு திரையுலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் உலகத்தில் எல்லாருக்குமே இந்த கொரோனாவுக்கு பின் கோப்பியில் எல்லாருக்கும் ஏறி போச்சு பிபி, யாருக்கிட்டையும் இல்லை ஹாப்பி. அந்த சூழ்நிலையில் எங்களுடைய திரையுலகமே இன்னைக்கு நசிந்து கிடக்குது. அது திரைப்பட தயாரிப்பாளர்கள் என்றாலும் சரி, திரைப்பட விநியோகஸ்தர் என்றாலும் சரி, திரைப்பட திரையரங்கத்தின் உரிமையாளர்கள் என்றாலும் சரி, எங்கள் சினிமா இன்னைக்கு வந்து வாடிக்கிட்டு இருக்கு, வதங்கிக்கிட்டு இருக்கு. அதனால நான் சில விஷயத்துக்கு நாங்கள் போராடணும். எங்களுடைய விநியோக சங்கத்தின் சார்பாக நான் என்றாலும் சரி, மன்னன் என்றாலும் சரி, என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் கே ராஜன், எங்கள் விநியோக சங்கத்தின் சார்பாக நாங்கள் போராடணும். தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலேயே 15 வருஷமாக உலகத்தில் த வர்ச்சுவல் பிரிண்ட் ஃபீ என்று சொல்லக்கூடிய அந்த இத்தனை வருஷம் கட்டிக்கிட்டு இருந்த 2 வருடமாக அந்த மெய்நிகர் பிரதி கட்டணம் 2 ஆண்டுகளாக வெளிநாட்டில் நிறுத்தப்பட்டு விட்டது.
ஆனால் இந்தியாவில் மட்டும் இன்னும் ஏன் கட்டி கொண்டிருக்கிறோம் என்பதை இந்திய அளவில் உரக்க சொன்னது எங்களுடைய சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்ட இந்த அசோசியேஷன் இந்திய அளவில் குரல் கொடுத்தேன். ரெண்டு வருஷமா ஃபாரில் இருந்த பிறகு இந்தியாவில் மட்டும் வை வி ஹாவ் டு பே. இதுவரை நாங்கள் 15 ஆண்டு காலமாக மோர் தென் 20,000 crores 20,000 கோடிக்கு மேல் நாங்கள் செலுத்தியிருக்கின்றோம். அனலாகில் இருந்து டிஜிட்டலுக்கு வருவதற்காக 20,000 கோடிகளுக்கு மேல் செலுத்தியதற்கு பின்னால் வை வி ஹாவ் டு பே திஸ் விபிஎஃப் சார்ஜ். சட்டப்படி பார்த்தால் அதை திரையரங்கத்து உரிமையாளர்கள் தான். ஒரு திரையரங்கம் என்று சொன்னால் ப்ரொஜெக்டரோடு இருந்தால் தான் திரையரங்கம். அது வெறும் ப்ரொஜெக்டர் இல்லாட்டா அது வெறும் குடோன் இல்லைன்னா ஒரு ஹால். அந்த திரையரங்கத்துக்கு ஒரு ப்ரொஜெக்டர் வச்சாதான் சி ஃபார்ம் கொடுக்கணும்னு சட்டம், அதாவது லைசன்ஸ் கொடுக்கணும்னு சட்டம். கவர்மெண்ட்டுக்கு செங்கல்பட்டு அசோசியேஷன்ல இதை எழுந்துறேன். என்ன டிசிடிஓ ஏசிடிஓ ஆஃபீஸர் எங்களோட 4 டிஸ்ட்ரிக்ட்ஸில் இருக்கக்கூடிய ஆல் த கலெக்டர்ஸுக்கு எழுதுனேன். ஒருத்தர் நீங்கள் சி ஃபார்ம் த லைசன்ஸ் இன் விச் பேசிஸ் யூ ஆர் கிவிங் யூ ஆர் இஷ்யூங் எப்படி கொடுக்குறீங்கன்னு சொன்னால் ப்ரொஜெக்டர் இருந்தால் தானே கொடுக்கணும். அந்த ப்ரொஜெக்டரை பற்றி டிசைட் பண்ண வேண்டியது ஓன்லி த தியேட்டர் ஓனர்ஸ் திரையரங்கத்து உரிமையாளர்கள். நாங்கள் இனிமேல் இந்த வர்ச்சுவல் விபிஎஃப் என்ற இந்த கட்டணத்தின் பெயரால் எய்தர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி எய்தர் த ப்ரொடியூசர் ஆர் த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வி வோன்ட் பே வி கான்ட் பே தே ஷுட் மேனேஜ். ஈவன் திரையரங்கு உரிமையாளர்கள் கூட நான் கொடுக்க சொல்லலை. திரையரங்கு உரிமையாளர்களே அந்த கியூபாக இருந்தாலும் யூஎஃப்ஓ இருந்தாலும் பிஎஸ்டியாக இருந்தாலும் சோனியாக இருந்தாலும் ஸ்கிராப்லாக இருந்தாலும் நீங்கள் அவர்களோடு பேசி இத்தனை வருஷம் கொடுத்துட்டோம் இனிமேல் கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குன்னு எடுத்து சொல்லுங்க. ஒரு எங்களோட திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து எங்களுடைய சென்னை செங்கல்பட்டுலேருந்து நாங்கள் கடிதம் எழுதுறோம் எங்கள்கிட்ட வந்து பேசுங்க. இன்னொன்று நீங்கள் உடனே கேட்பீங்க தயாரிப்பாளர் இல்லாமல் எதுவுமே இல்லை சார். தயாரிப்பாளர் என்பது ஒரு படகு. இவங்க படகை தயார் பண்ணாதான் அந்த படகு ஓட்டுறதுக்கு விநியோகிக்கிற படகோட்டி தேவை. அந்த படகோட்டி இருந்தாலும் அதை அந்த அந்த தண்ணீர் திரைக்கடல் என்று இந்த திரைப்பட அரங்கங்கள் அதுதான் தண்ணீர். அந்த திரையரங்கு உரிமையாளர்கள் வேணும். அதனால் படகை தயார் பண்ணக்கூடியவர்கள் தயாரிப்பாளர்கள் படகை ஓட்டக்கூடியவர்கள் படகோட்டி ஆகிய விநியோகஸ்தர்கள் அந்த படகை செலுத்துவதற்கு பயணம் செலுத்த உறுதுணையாக இருப்பது திரையரங்கும். இந்த மூணு தரப்பையும் மிஸ் பண்ணணும். இந்த மூணு தரப்பையும் மிஸ் பண்ணால் தான் இது டிடிஎஸ்னு என்ன இசைனா என்ன இந்த சென்டர் அங்கே இருக்கும் மெயின் லெஃப்ட்டு ரைட்டு தயாரிப்பாளர் சென்டரு லெஃப்ட்டு வந்து டிஸ்ட்ரிபியூட்டரு ரைட்டு வந்து யாரு தியேட்டரு. இது மூணையும் ஒருங்கிணைத்தால் தான் ஒரு மியூசிக்கு. இதை தவிர சரவுண்டும் செட் ஆகணும் சரவுண்ட் ஸ்பீக்கரு. அதனால் எல்லாம் தெரிந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த காலம் வேறு. இன்றைக்கி நாங்கள் திரையரங்க டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன்லேருந்து சார் 8% இதை அந்த என்னன்னு லோக்கல் பாடி டேக்ஸை நீக்க வேண்டும் யார் குரல் கொடுத்தா? நாங்கள் எங்களோட செங்கல்பட்டு அசோசியேஷனில் குரல் கொடுத்தோம். நாங்கள் எங்களுடைய திரைப்பட விநியோக சங்கத்தின் கூட்டமைப்பில் குரல் கொடுத்தோம். உரக்க குரல் கொடுத்தோம். ஏன் விபிஎஃப் எதிர்த்து பேச மாட்டேங்கிறீங்க? இந்த திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் நான் வரல முன்னாடி இருந்த யாராவது பேசுங்க. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஏதாவதுன்னு பேச காட்டுறீங்க ஏன் பேசி காட்ட மாட்டேங்கிறீங்க? நான் கேட்குறேன்ல அதே மாதிரி 8% எல்பிடி லோக்கல் பாடி டாக்ஸ் அந்த கேள்விக்கு விரை நீக்கிட்டு தான் திரையரங்கத்தை திறக்கணும். அதே மாதிரி விபிஎஃப் சார்பாக தயாரிப்பாளர்கள் தலையிலையோ தயாரிப்பாளருக்கு கை கொடுக்கக்கூடிய விநியோகம் சார். நடிகர்கள் என்பது சம்பளம் வாங்கிக்கிட்டு சொல்லக்கூடிய அவர்கள் நல்ல நண்பர்கள் அவர்களை குறை சொல்ல. ஆனால் ஒரு படத்துக்கு பணத்தை எடுத்து போடுறது தயாரிப்பாளர் சார். அதுக்கு அடுத்தது பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் சார். நாங்கள் இந்த ரெண்டு பேரும் எங்களுடைய விநியோகத்தை அழித்து விடக்கூடாது என்று சொன்னால் எங்களுடைய தயாரிப்பாளர் நல்லாக இருந்தால் தான் இந்த விநியோகர் வாழ்வாங்க. எங்களுடைய விநியோக சங்கமாக ஒத்த மாட்டு வண்டியை நான் போராடி பார்த்து விட்டு எங்களை வெளிப்படுத்த என்னன்னு பார்த்தாக்க ஒரு பக்கம் நடிகர் சங்கம் மூடி கிடக்குது, திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் மூடி கிடக்குது. இதை முதல்ல இங்கே தேர்தலை வச்சு கேளுங்க ஓட்டு. யாரும் இந்த திரையரங்க இந்த எங்களுடைய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு போடக்கூடாது பூட்டு. அதை உடைக்க ஒரு புதிய வரலாறு படைக்க அதுக்காக மட்டும்தான் குரல் கொடுக்க. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் இங்கே பண பிரச்சனையா நெருக்கடியா என்னை பற்றி அந்த பேச்சு இந்த பேச்சு எந்த பேச்சு இருந்தாலும் இவர் யாரோட பிரச்சனை தீர்க்க வர்றாரு இதெல்லாம் சொன்னானா நாமினேஷன் சிம்பு பிரச்சனை ஏன் பாரு என் பையனுடைய பிரச்சனையெல்லாம் அண்ணன் கேராஜனுக்கு தெரியும் மன்னனுக்கு தெரியும் போஸுக்கு தெரியும் ஒன்றே ஒன்று எனக்கு நான் வந்து சிம்புக்கு ஃபாதர் ஆனால் சிலம்புக்கு காடு தான் காட் ஃபாதர் அவன் பிரச்சனை கடவுள் பார்த்துப்பார் ஆனால் ஏன் சங்கத்து பிரச்சனையை
இது இன்னொன்று இந்த விபிஎஃப் சார்ஜ் மட்டும் நீக்கப்பட்டு விட்டால் அப்போ தான் சார் சின்ன படம் ரிலீஸ் ஆகும். பல சின்ன படம் தயாரிப்பாளர் முதல்ல தெரிஞ்சுக்கணும். சின்ன படம் ரிலீஸ் ஆகணும்னா சின்ன டிஸ்ட்ரிபியூட் வாங்கணும்னா ஒன்றே ஒன்று சார், விபிஎஃப் சார்ஜ் என்பது ஒரு ரஃபாக உங்களுக்கு சொல்லிடுறேன், ஒரு பிரதிக்கு கியூபுக்கு 10,000, சில பேருக்கு 8,000, 10,000 ரூபா மினிமம் வச்சா ஒரு சின்ன படங்கள் தியேட்டரில் போடவே மாட்டாங்க. 40% தான் பர்சன்டேஜ் தருவாங்க. 40% வெறும் ஒரு 20,000 ரூபா தான் நெட்டு வருதுன்னு வச்சுங்க. 20,000 ரூபா நெட்டுங்கிறது எங்களுக்கு சொந்தம் இல்லை, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. 40%னா 20×40 போட்டால் வெறும் 8,000 ரூபா கியூபுக்கே போய்டும் சார். அவன் எங்கே போய் சார் போஸ்ட் ஓட்டுவான்? அந்த போஸ்ட் காஸ்ட் என்ன சார், விளம்பர காஸ்ட் என்ன சார், பேஸ்டிங் காஸ்ட் என்ன சார், அந்த விநியோகர் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு போட வரணும்னா இந்த விபிஎஃப் சார்ஜ் இல்லைன்னா தான் ஒரு சின்ன படத்தை 100 பிரிண்டோ உள்ள ஒரு 50 பிரிண்டோ போட்டு அந்த சின்ன படம் தயார் ரிலீஸ் ஆகும். அதுக்கு ஒரு சாதாரண ஒரு சின்ன டிஸ்ட்ரிபியூட்டர். அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர் வாழணும்னா இந்த தயாரிப்பாளர்களுக்கு இந்த விபிஎஃப் தொகை நீக்கப்படணும். அதே மாதிரி 8% கேள்விக்கே வரி சார், 100 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தால் 12 ரூபா ஜிஎஸ்டி கட்டணும் மத்திய அரசுக்கு, 8% மாநில அரசு கட்டணும், 20 ரூபா போயிடும். இதில் தியேட்டர் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் 4% அது போடும், அது 24%. இது போன பிறகு அப்புறமா நாங்கள் எப்படி சார் எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் படம் எங்களுக்கு என்ன ஷேர் வரும்? என்ன ஒரு சின்ன தயாரிப்பாளர் வாழணும்னா இது ஒன்று. அடுத்தது புக் மை ஷோ அப்படின்னு ஒன்று, அதுக்கு பார்த்தா 30 ரூபா ஒரு டிக்கெட்டுக்கு, 100 ரூபாய்க்கு உள்ள 30 ரூபா வாங்கினா புக் மை ஷோக்காக எங்கேயோ படம் எடுத்தவன் கஷ்டப்பட்டவன் இங்கே உட்காந்துருக்கான், படத்தை வெளியிடக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர் கஷ்டப்படணும். ஆனால் புக் மை ஷோக்கு 15 ரூபா சொலையா, 15 ரூபா தேட்டருக்காரங்களுக்கு. அப்போ இந்த தயாரிப்பாளரே ஒரு வேலை டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தா அந்த விநியோகத்திற்கு போகணும். இன்னொன்று, எங்கள் விநியோகர் சங்கத்திலே நாங்கள்லாம் வந்து பயிலா இது பண்ணிட்டு வந்த ஏன்னு கேட்டால், 500 உறுப்பினர்கள் கொண்ட இடத்தில் 100க்கு மேற்பட்டவர்கள் தயாரிப்பாளர்கள் மற்றும் விநியோகர்கள். அப்போ இன்னைக்கு ரெட்டமாட்டு வண்டி மாதிரி 2 மாடி இப்படி இப்படி இழுத்தால் சரியாக வராது, 2 மாட்டு வண்டி மாதிரி இருக்கக்கூடிய இந்த தயாரிப்பாளர் சங்கத்தையும் விநியோகர் சங்கத்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுக்காக தான் இந்த தேர்தல் வரும்னு சொல்லக்குள்ள எங்கள் செயற்குழுவை கூட்டி எங்களுடைய பயிலாப்படியை இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தயாரிப்பாளர்களும் விநியோகர்களும் ஒருங்கிணைந்து போராட வேண்டி பல கோரிக்கைகளை பெற இருக்கின்ற காரணத்தால் இங்கே நிற்பதற்கு பயிலாப்படி எங்களுக்கு சட்டத்தை திருத்தி வைத்துவிட்டு இதற்கான ஒப்புதலை அங்கே பயிலா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒப்புதலை பொதுக்குழுவில் வாங்கி என்ன முடிவெடுத்தாலும், ஒருவேளை இங்கே நான் இறைவனெல்லாம் வெற்றி பெற்று விட்டாலும், தம்பி மன்னன் வெற்றி பெற்று விட்டாலும், எங்களுடைய சங்கத்தின் பொதுக்குழுவிலே என்ன முடிவெடுத்தாலும் என்னுடைய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு காப்பாற்றுறது. இதுதான் தாய் வீடு, தாய் சங்கம். இதை வேற ஒரு சங்கம் உடைச்சிட்டு போயிட்டாங்க. இதை ஒரே ஒரு நிமிஷம் சார், இல்லை இவ்வளவு பிரச்சனை இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் விட்டுட்டு இப்போ நடிகர்கள் சங்கம் வேற மூடி கிடக்குது. இப்போ நடிகர்களுக்கு பிரச்சனை எங்கே போய் குரல் கொடுப்பாங்க? அது அவங்களோட சங்கம் பெற்றமிட்டு, நான் நடிகர் சங்கத்தில் வெறும் உறுப்பினர் தான், அதை பற்றி நான் பேசுகிற இடத்துல இல்லை. ஆனால் ஒன்றே ஒன்று நான் சொல்கிறேன், எங்களுடைய தயாரிப்பாளருக்கு நீங்கள் தயணுன்னே நான் போஸை வச்சுக்கிட்டே சொல்கிறேன், நான் சக்தி சிதம்பரத்தை வச்சுட்டு சொல்கிறேன், உதயகுமார் வச்சுட்டு சொல்கிறேன், மனோபாலா வச்சுட்டு சொல்கிறேன், எல்லாரையும் வச்சு நான் ஏன் இவங்களெல்லாம் முன்காட்டி பேசுகிறேன்னு சொன்னால், அசோக் சாம்ராஜ் வச்சு ராஜனை வச்சு மன்னன் வச்சு சொல்கிறேன், தயவு செய்து தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி ஓடிடியும் வந்துவிட்ட காரணத்தால் என்ன ஊருக்கு நம்ம போகிறோன்றதை முடிவு பண்ணிட்டு தான் பஸ்ஸில் ட்ரெயினில் ஏறுற மாதிரி என்ன மாதிரி படம் எடுக்க போகிறோம் முடிவு பண்ணிட்டு எடுக்கணும். இதுக்கு நான் வந்து ஒரு செமினார் வச்சு எல்லாருக்கும் ஆஸ் ஏ சீனியர் மெம்பராக எப்படி குறைந்த பட்ஜெட்டில் படம் எடுக்கணும், எப்படி வந்து இன்னொன்று சார், இப்போ சரவணன் என்ன வேணால் சம்பளம் வாங்கலாம் சார், நான் சரவணனுக்கு என்ன சம்பளம் கொடுக்கணுமோ இந்த சம்பளம் தான்றத வம்பா சொன்னால் ஒத்துக்க மாட்டார், அன்பா பண்பா சொன்ன ஒத்துப்பார். ஒரு நடிகர் என்பவர் பூமாரி, அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும்னு நான் மன்னனுக்கு சொல்லித்தருவேன், நான் ராஜனுக்கு சொல்லித்தருவேன், நான் ஜான் மேக்ஸுக்கு சொல்லித்தருவேன், நான் திருமலைக்கு சொல்லித்தருவேன். உதயகுமார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு படம் எடுத்தவர் சார், உதயகுமார் விஜயகாந்த் சார் வச்சு படம் எடுத்தவர் சார், அங்கே எங்கே அவர் படித்த டிஎஃப்டி ஜெயிக்கல சார், என் நண்பன் சொல்கிறேன், அந்த ஆளோட பண்பு அவரோட அன்பு மனோபாலாவாக இருக்கட்டும் அந்த பண்பு. அதனால் நீங்கள் அகல காலை விரித்து அவ்வளோ சம்பளம் தரேன் இவ்வளோ சம்பளம் தரேன் இந்த சூழ்நிலை நீங்கள் போகாதீங்க, இவ்வளவு தான் முடியுங்கிறத எடுத்து சொல்லுங்கள். நடிகர்கள் சங்கத்தை அப்படி குறைப்போம் இப்படி நாங்கள் அந்த அகம்பாவை பேச்சுலாம் எங்கள்கிட்ட இருக்காது.
இன்னொன்னு சார், ஒரு நிமிஷம், இன்னொன்னு, தேர்தலில் போட்டி போடக்குள்ளே இந்த கருத்துக்கு பதில் சொல்ற இடத்துல நாங்கள் இல்லை. இன்னொன்று சார், இன்றைக்கி தான் நாங்கள் வேட்புமனு தாக்கலே பண்ணியிருக்கோம். அடுத்தது இன்றைக்கி வேட்புமனு தாக்கல் சாயங்காலம் எங்களோட ஸ்க்ரூட்டினி. இது முடிஞ்ச பிறகு நாளைக்கு 24லேருந்து ஆரம்பித்து 29 வரைக்கும் வாபஸ் வரக்கூடிய நாள் இருக்குது. இன்னும் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. மொதல் ஷோவிலே கிளைமாக்ஸ் எப்படி இருக்குன்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஏன்னா இன்டர்வெல் எப்படி இருக்குன்றதே ஒரு கேள்வி. ஃபஸ்ட்டு இடவேளை, அந்த இடவேளை வரைக்கும் இதை இழுத்து கொண்டு போய் விட்டு அதுக்கப்புறம் காட்டுவேன் என் வேலை. ஆ ஓகே. ஆ ஒரே ஒரு நிமிஷம், அன்பார்லிமெண்டா சொல்றேன், ஏற்கனவே இருந்த அவருடைய பெயரை கூட சொல்லி யாரையும் மனசு புண்படுத்த நான் விரும்பவில்லை. மனிதர்களை நண்பர்களை பண்படுத்தவே நான் வந்திருக்கின்றேன். நன்றி நன்றி. பக்கு நாமே அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் குழுவை உருவாக்கணும் தயாரிப்பாளர்களை ஒருங்கிணைக்கிறதுக்காக. அந்த வாட்ஸ்அப் குழு வந்து தயாரிப்பாளர்களுடைய பிரச்சனையை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு அணியாக மாறிடுச்சு. அதுதான் ஓயாத அலைகள் அப்படிங்கிற அணி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். நமக்கு நாமே குழுவின் ஓயாத அணிகள் ஓயாத அலைகள் சார்பாக இங்கே போட்டியிடுற வேட்பாளர்கள் இன்னும் நிறைய பேர் வேட்புமனு தாக்கல் பண்ண ரெடியாக இருக்காங்க. இப்போ என்னென்னா, சிறுபட தயாரிப்பாளர்களுக்காக தான் இந்த பிரச்சனையை நாங்கள் முன்னெடுத்திருக்கோம். தேர்தல் வரும்போது நிறைய பிரச்சனைகளை தயாரிப்பாளர்கள்ட்ட சொல்கிறாங்க. திரைத்துறையில் சார்ந்த பெரும்பாலான பிரச்சனைகள் எல்லாமே சிறுபட தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும்போது தேர்தல் வரும்போது சிறுபட தயாரிப்பாளர்களுடைய பிரச்சனையை முன்னெடுத்து எல்லாரும் சிறுபட தயாரிப்பாளர்களுடைய பிரதிநிதி, நாங்கள் தான் அவங்கள காப்பாற்ற போகிறோம், 1000 பேருக்கு மேலே 1303 உறுப்பினர்கள் வந்து ஓட்டு போட தகுதி உள்ள தயாரிப்பாளர்கள், அதில் 1000 பேருக்கு மேலே சிறுபட தயாரிப்பாளர்கள், இந்த சிறுபட தயாரிப்பாளர்களுடைய ஓட்டை குறி வச்சு அவங்கள காப்பாற்ற போகிறேன், நாங்கள் மட்டும்தான் அவங்கள காப்பாற்ற தகுதி இருக்குது அப்படின்னு தேர்தலுக்கு மட்டும்தான் அவங்க வந்து விளம்பரம் கொடுக்குறாங்க. அந்த தேர்தல் முடிஞ்சிச்சுன்னா 2 வருஷம் அந்த புலீசஸ் யாருமே கண்டுக்கிறது இல்லை. அவங்க படம் எடுத்து ஒரு பிரச்சனைன்னு சொல்லி கவுன்சிலுக்கு வந்தோன்னா அவங்கள அனாதையாக தான் நிற்கணும். யாரும் அவங்கள சந்திக்கிறக்கோ அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிறக்கோ இங்கே முன்னுக்கு வர்றதுக்கு யாரும் தயாராக இல்லை அப்படிங்கிறத சக தயாரிப்பாளர் அனைவருமே உணர்ந்த ஒரு விஷயம். அந்த உணர்ந்த ஒரு விஷயத்தில் பாதிக்கப்பட்டது தான் நாங்களும். எங்கள் படத்தை வெளியிடும் போதும் எங்கள் படத்தை வியாபார ரீதியாக கொண்டு வரும் போதும் நாங்கள் ஒரு படத்தை தயாரிக்கும் போதும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருக்கோம். அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு வேணும். நாங்கள் எல்லாருக்கிட்டையும் போய் பார்த்தோம், நீங்கள் செஞ்சு கொடுங்க, அந்த பிரச்சனையை தீர்த்து கொடுங்க, வியாபார ரீதியாக படம் வெளியீட்டு ரீதியாக எல்லா பிரச்சனையும் போய் கேட்டு பார்த்தோம், யாருக்கும் இங்கே எந்த இதுவும் எந்த உதவியும் செய்யப்படலை. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஒரு ஸ்டேஜில் இந்த கொரோனா காலகட்டத்து வரையும் நாங்கள் வந்து எங்கள் வேலையை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் நாங்கள் பட்ட பாடு, இந்த வியாபார ரீதியாக நாங்கள் சந்தித்தது, படத்தை வெளியிடுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்படி பல பிரச்சனைகள், விளம்பர கட்டுப்பாடு உடைக்கிறது, 800 தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறது, ஸ்க்ரீன் கட்டுப்பாடு எதுவுமே இங்கே கடைபிடிக்கப்படலை. அப்படி இருக்கும்போது இந்த கொரோனா காலகட்டத்தில் தயாரிப்பாளர்கள் எல்லாம் நாங்கள் வந்து நிறைய பேரை நேரடியாக போய் சந்தித்தோம். அப்படி சந்தித்ததில் எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம், நம்ம பிரச்சனையை தீர்க்கறதுக்கு நாமளே முன்னெடுக்கணும், அப்போ நமக்கு நாமளே நம்ம பிரச்சனையை தீர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, சரி இதுக்கு ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒரு முன்னெடுத்து இருக்கிற பிரச்சனையெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு இந்த பிரச்சனையை வந்து நிர்வாகத்தோடைய கவனத்துக்கு கொண்டு வரணும், நாங்கள் எந்த அணிக்கும் எதிரானவங்க இல்லை, எந்த தலைவரையும் குறை சொல்கிறதுக்கு இங்கே வரல, தயாரிப்பாளர் சிறுபட தயாரிப்பாளர்களுடைய பிரச்சனையை அவங்க கவனத்துக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு பிரதிநிதி ஒரு குழு இல்லை, அந்த குழுவாக செயல்படுறதுக்கு தான் ஓயாத அலைகள் அணி அப்படிங்கிற அணியை ஃபார்ம் பண்ணி எங்களுடைய பிரச்சனைகள் ப்ரொடியூசர் சந்திச்சுக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும் நிர்வாகத்துக்கு வர்றவங்கக்கிட்ட எடுத்து கொண்டு போகிறதுக்காக மட்டும்தான் இது உருவாக்கப்பட்டிருக்கு. முழுக்க முழுக்க 100% சிறுபட நடுத்தர பட தயாரிப்பாளர்களுடைய பிரச்சனையை முன்னெடுத்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணும். எனக்கு ஒரு படம் எடுக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் தனியாக நிற்கணும், இங்கே அனாதையாக நிற்க வேண்டியது இருக்குது. இங்கே வந்தால் கூட நிர்வாகிகள்னா யாரோ ஒருத்தன் வர்றான் எதுக்கோ போகிறான் அப்படின்னா உறுப்பினருடைய சந்தா தொகையை கட்டினா போதும், அது மட்டும்தான். மற்றபடி இங்கே நீ எதுக்கடா படம் எடுக்க வர்றேங்கிற ஒரு கேள்வி தான் எல்லோரும் கேட்குறாங்க. அப்போது ஒரு குறிப்பிட்ட சர்க்கிள் மட்டும் படம் எடுக்கணும், மீதியெல்லாம் படம் எடுக்கக்கூடாதுன்னா இது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ தேர்தல் வரும்போது மட்டும் நாங்கள் வந்து சிறுபட தயாரிப்பாளர்களை காப்பாற்றுறோம், அவங்களுடைய கடவுளே நாங்கள் தான் அப்படின்னு வந்து இங்கே பொய் சொல்லிக்கிட்டு போயிட்டுருக்காங்க பத்திரிகையாளர் முன்னிலை. இது மக்களுக்கு போய் சேருது, உண்மையிலே அப்படி கிடையாது. ஓட்டு போடுற வரையும் தான் இவங்களுக்கு மாலை மரியாதை எல்லாம், எல்லா ஓசனையும் கண்டு ஓட்டு போட்டு அடுத்த நிமிஷம் தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த பிரச்சனையை அலைகள் ஓய்வதில்லை, அதுலேயும் ஓயாத அலைகள்னு பேர் வச்சது. நீங்கள் என்ன தான் எங்களை தூக்கி போட்டு போனாலும் மறந்துட்டு போனாலும் உங்களுக்கு திரும்ப திரும்ப எங்கள் பிரச்சனையை ஞாபகப்படுத்திக்கிட்டு இருப்போம், எங்கள் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வரையும் உங்கள் கூட நாங்கள் போராடிக்கிட்டு இருப்போங்கிற சொல்கிறதுக்காக மட்டும்தான் இப்போ நாங்கள் தேர்தலில் நிற்கிறோம்.
இதுல எந்ததும் பதவிக்காகவோ வேற எதுக்காகவோ நாங்க வரல முழுக்க முழுக்க தயாரிப்பாளர்கள் பிரச்சனை வெளியிடுறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை கியூப் பிரச்சனை புக் மை ஷோல இருக்க பிரச்சனை எல்லாமே வருஷம் வருஷம் பேசிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை எலெக்ஷன் வருது இப்போ சங்கத்தை இவங்க கரெக்டா நிர்வாகம் பண்ணியிருந்தா இந்த சங்கம் ஏன் இன்னைக்கு அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கு இதை நீங்க எல்லாரும் யோசிக்கணும் அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் 1.5 வருஷமா வச்சிருக்காங்க ஒரு வயதான குடிசர்களுக்கு நல்ல திட்டங்கள் அன்பு தொகை எதுவுமே போகல ஒரு குடிசர்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க மாசம் 8000 ரூபாய்க்கு நாங்கள் மருந்து வாங்கணுங்க நல்ல திட்டங்கள் எதுவுமே செய்ய முடியல எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது மருந்து மாத்திரை கூட கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்கிறாங்க அப்போ இங்கேயிருந்து போ இந்த சங்கத்தை கொண்டு போய் அடமணம் வச்சுட்டு நீங்கள் யாரை போய் காப்பாற்ற போறீங்க நான் குறிப்பிட்டு எந்த ஒரு தயாரிப்பாளையும் சொல்ல இந்த தவறுக்கு எல்லாருமே பொறுப்பு ஓட்டு போடுறோம் ஓட்டு போடுற நம் தயாரிப்பாளர்கள் யாருக்காக போடுறோம் எதுக்காக போடுறோம் ஏன் போடுறோம் அப்படிங்கிற கேள்வியை முன்னிறுத்தி சிறுபட தயாரிப்பாளர்கள் 1000 பேருக்கு மேலே இருக்கும் அந்த 1000 தயாரிப்பாளர்களும் என்ன நினைக்கிறாங்க வெள்ளையா இருக்கவங்க போய் சொல்ல மாட்டாங்கிற மாதிரி பெரிய பட்ஜெட்டில் படம் இருக்கிறவங்க தான் இவங்களை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிற ஒரு குருட்டுத்தனமான நம்பிக்கை இருக்குது அந்த குருட்டுத்தனமான நம்பிக்கை உடைக்கணும் அது உடைச்சிட்டு சிறுபட தயாரிப்பாளர்கள் எங்களை ஆதரிக்கும் போது தான் நம்மளுடைய பிரச்சனையை முன்னெடுத்து நம்ம பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஏற்படும் அந்த தீர்வு ஏற்பட்டால் மட்டும்தான் திரைப்படத்துறை நல்லாயிருக்கும் தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் எல்லா துறையும் சினிமா சார்ந்த அத்தனை துறை தொழிலாளர்களும் நல்லா இருக்க முடியுங்கிறத உங்ககிட்டலாம் தெரிவிச்சுக்கிறேன் மற்றபடி உங்களுடைய கருத்தெல்லாம் தெரிவிச்சிருங்க அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பேர் தன சண்முகமணி நான் பவானிலேருந்து வரேன் இங்கே மெட்ராஸுக்குள்ளே இருக்கக்கூடிய புரொடியூசர்கள் ஜாம்பவான்கள் எவ்வளவோ பேர்கள் இவங்கெல்லாம் இருக்கிறாங்க இவங்கெல்லாம் சில காலமாக அதுக்காக என்ன வேலை செஞ்சாங்கன்னு பார்த்தா ஜீரோவாக தெரியுது ஏன்னா சின்ன புரொடியூசரோட முகமும் பாடி ஜீரோவாக தான் இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு அந்த சிறு தயாரிப்பாளர்களுக்கும் தெரியும் ஏன்னா அவங்க வந்து அன்னன்னைக்கு கொடுக்கக்கூடிய சில நல்ல விஷயங்களை வந்து மனசில் வச்சுக்கிட்டு தவறுதலாக வாக்களிச்சுட்டு தான் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி சூழல் உருவாயிடுச்சு இதை வந்து பின்ன பின்னமாக கொண்டு வந்து கொட்டுத்துட்ருக்குறாங்க இந்த காலம் மாறணும் இந்த நேரம் மாறணும் நான் ஒன்றை மட்டும் சொல்லிக்கிறேன் இந்த முறை வந்து 14 வருஷத்தில் காணாத ஒரு செயல்பாடு வந்து புதிய உறுப்பினர்கள் இந்த சங்கத்தில் வந்து போட்டியிட வந்திருக்கிறாங்க இந்த 14 வருஷத்தில் இல்லாத புதிய சங்கத்தில் உறுப்பினராக வந்திருக்கிறது உங்களுக்கு நீங்கள் எப்படி வாக்களிக்கணுங்கிறத நான் ஒரு சின்ன குறிப்பாக சொல்கிறேன் ஆரம்ப காலத்தில் நீங்கள் தலைவர் செயலாளர் பொருளாளர்ன்னு போடுவீங்க அது எல்லாத்தோட மனசில் இருக்கும் ஆனால் உறுப்பினராக நிற்கிறவங்களுடைய மனசில் உங்களுக்கு நிற்காது அதனால் இந்த முறை சிறிய தயாரிப்பாளர்கள் யார் என்று சிறிய தயாரிப்பாளர்களை செயற்குழுக்கு முதல் தேர்தல் பண்ணுங்கள் முதல் 21 வாக்காளர்களை வந்து நீங்கள் தேடி தொலைவி முதல் பிடித்து கொள்ளுங்கள் பிடித்து அவர்களுக்கு வாக்களித்துக்கிட்டு உங்கள் மனதில் யார் தலைவர்கள் செய்வார் என்று சிந்தித்து அதுக்கப்புறம் நீங்கள் வாக்களிங்கள் அது மாதிரி சிறு தயாரிப்பாளர்கள் அந்த மாதிரி வாக்குகள் அளித்தால் புதிய தயாரிப்பாளர்கள் சங்கத்தில் வந்து இடம்பெறுவார்கள் நல்லதை செய்வதற்கு துடியாக துடித்து கொண்டு இருப்பார்கள் என்பதை நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த ஒரு முறை மட்டும் கவுன்சிலர் அவர்களுக்கு வாக்காளர்கள் பார்த்து ஈசியில் நிற்பவர்களை சரியாக ஆலோசனை செய்து முதல் அதிலிருந்து ஆரம்பித்து பாருங்கள் தலைவர்களுடைய வழிமுறைகள் நமக்கு நன்றாக தெரியும் முதல் ஈசி நம்பர்களை நாம் தேர்ந்தெடுப்பது முதல் கட்டமாக வாக்களிக்கும் பொழுது அவர்களை முதல் தேர்ந்தெடுங்கள் 100 கட்டத்தில் இருப்பாங்க யார் என்னன்னு தெரியாது வருவாங்க சட 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 சடன்னு போட்டுருவாங்க அடடா இவருக்கு போடாமல் போயிட்டோமே நல்ல மனுஷன்னு வருத்தப்படுவீங்க அந்த சூழல் வேண்டாம் இந்த முறை 21 வீசி ஏற்பார்களை யாரை போட வேண்டும் புதியவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் தலைவர் செயலாளர் பொருளாளர் என்றால் உங்கள் சைடு விட்டு விடுகிறோம் ஆனால் ஈசி நம்பர்கள் 21 நபரும் புதியவர்களாக உள்ளே அமர்த்தி வந்தால் இந்த தயாரிப்பாளர் சங்கம் கைதோங்கி நிற்கும் யாருக்கிட்டு பிச்சை ஏந்த வேண்டியதில்லை என்பதை ஆணித்தனமாக சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தனசண்முகமணி பவானியிலிருந்து பேசுகிறேங்க பேசுங்க